அவங்க அப்பாவை சுஜன் கூடவும் சண்டை போடுவா நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்க உயிரை காப்பாத்திருவேன் டாக்டர்னு சீன்னு சொல்றான் எந்த யூஸும் இல்ல நான் பொழைக்கிறது கஷ்டம்னு அவங்க அப்பா சொல்றாரு பையன் கண்டிப்பா உங்க உயிரை காப்பாத்துவேன் டாக்டர்னு சீன்னு சொல்ல இன்னோட பையனா நீ எவ்வளவு வளர்ந்துட்ட சின்ன வயசுல ரொம்ப குறும்பு பண்ணுவன்னு சொல்றாரு அவங்க அப்பா பண்டில ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுவாரு சீன் பார்த்துட்டு சுஜன் அந்த பண்டில வாங்கணும் சொல்றான் சுஜன் சண்டை போட்டு அதை வாங்கிருவா அவங்க அப்பா அந்த பண்டில அவங்க அம்மா கிட்ட தர சொல்லிட்டு சித்துருவாரு சீன் அந்த பண்டில ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல நிறைய கேக் இருக்கும் எங்க அம்மா இறந்து போனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல இந்த கேக்கை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எங்க அம்மா சொல்றதை கேக்காம ஒரு நாள் பூரா சாப்பிடாம அடம் பிடிச்சேன் எங்க அம்மா சாப்பிட கேக் கொடுத்தாங்க நான் வாங்கி சாப்பிடாம பிச்சு போட்டுட்டேன் நான் மட்டும் எங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்டு மெடிக்கல் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க இன்னாலதான் அவங்க இறந்து போனாங்க அவங்க கொஞ்சம் கூட சாப்பிடாம எல்லா கேக்கையும் எனக்கும் சிஸ்டருக்கும் கொடுத்தாங்கன்னு ஃபீல் பண்றான் அப்பா இதை அம்மாட்ட கொடுக்க சொல்லிருக்காரு நான் என் அம்மாவை பாக்கணும்னு செய்ய சொல்றான் சுஜன் பாவரை யூஸ் பண்ணி சீன் அம்மா கிட்ட கூட்டிட்டு வரா நாங்க எங்க புதுசா வந்திருக்கோம் என் ஒய்ஃப் இந்த கேக்க பண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றான் அவங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு நீ என்ன மாதிரியே பண்ணிருக்க என் பையனுக்கு இப்படி பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் அவன் ஆயில்ல பண்ணா சாப்பிட மாட்டான்னு இப்படிதான் பண்ணி தருவேன் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க உங்க பையன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க சொல்றத உங்க பையன் கேப்பானு சீன் கேக்குறான் என் பையன் ரொம்ப அப்பாவி நிறைய குறும்பு பண்ணுவான் அடம் பிடிப்பான் இப்படி இருந்தாலும் அம்மாவால அவங்கள வெறுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதை கேட்டு சீனுக்கு அழுக வந்துரும் சுப்பானு அம்மா கேக்குறாங்க நோ கண்ல விழுந்துருச்சுன்னு சீன் சமாளிப்பான் அவங்க தொடச்சுக்க கர்சுப்ப எடுத்து தராங்க கேக்ல ஏதோ எழுதி இருக்கிறத பாத்துருவாங்க புருஷன் கூட இப்படிதான் எழுதி தருவாரு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க சில்வர் கோல்டுன்னு நிறைய மினிஸ்டர் திருடி இருப்பாரு அது எல்லாத்தையும் சின் கண்டுபிடிச்சிருவான் மினிஸ்டரா அரெஸ்ட் பண்ணிருவாங்க சிஎன் ஃபேமிலி மேல எந்த தப்பும் இல்ல எல்லா தப்பையும் மினிஸ்டர் தான் பண்ணிருக்காரு நாங்க தெரியாம சிஎன் ஃபேமிலிய தண்டிச்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு மூ சொல்றாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க சிஸ்டர் அங்கேயும் மயங்கிருவாங்க பிரதரின்லா பதறி போய் சிஸ்டரை செக் பண்ண சொல்றாரு

ரெடி பண்ணிட்டு இருப்பா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சிஸ்டர் கேக்குறாங்க அவ ரொம்ப வீக்கா இருக்கான்னு சுஜன் சொல்ல அவ நம்ம வீட்லயே இருக்கட்டும் நாள் பூரா நீங்க எல்லாம் பிஸியா இருக்கீங்க நான் இப்ப கன்சீவா இருக்கேன் அவ இருந்தா என்ன பாத்துப்பான்னு சொல்றாங்க சிஸ்டர் அவளுக்கு தனியா ஃபேமிலி வீடு இருக்கு நம்ம அவளுக்கு சாப்பாடு ட்ரெஸ் தரலாம் நம்ம வீட்டுல தங்க வைக்க வேண்டாம்னு சுஜன் சொல்ல அவ இங்க இருக்கிறதுனால உன் பொசிஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது பயப்படாத எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க எனக்கு என் புருஷ மலை நம்பிக்கை இருக்கு நான் உங்களுக்காக ஒத்துக்கிறேன் அவ இங்கேயே தங்கிக்கட்டும் இப்படி இருக்கான்னு செக் பண்றேன்னு சுஜன் சீன் வந்து ரூயிக்கு என்னாச்சின்னு கேக்குறான் சத்தம் கேட்டு ரூயும் முளிச்சிருவா சிஎன் தான் ட்ரீட்மெண்ட் பாக்கணும்னு சொல்றா என்ன விட என் ஒய்ஃப் ரொம்ப டேலண்ட் நீ ஹாஸ்பிட்டல்னா இவங்க தான் பாப்பேன்னு சண்டை போடலாம் இது வீடு வா நம்ம போய் மருந்து ரெடி பண்ணலாம்னு சுஜன கூட்டிட்டு போயிருவான் கிரீன் ஸ்னேக் ஜாலியா உக்காந்துருப்பா ரூய வந்து கிரீன் ஸ்னேக்க கூப்பிடுறா ரூய பார்த்ததும் கிரீன் ஸ்னேக் கடுப்பாகி எழுந்து போவா போகும்போது தெரியாம அவ வண்ண தட்டி விட்டுருவா உனக்கு வேணானா சாப்பிடாம இருக்க வேண்டிதானே இப்படி நான் கஷ்டப்பட்டு பண்ணத வீண் அடிச்சிட்டேன்னு ரூயி திட்டுறா அதுலுக்கு கிரீன் ஸ்னேக் நீயே கொட்டிட்டு என்ன சொல்றியான்னு திட்டுறா உங்க சிஸ்டர் வந்துருவாங்க ரூயி நல்லவ மாறி நடிப்பா ஏன் சும்மா சண்டை போடுறீங்க இவா நம்ம வீட்டுக்கு போலான்னு கிரீன் ஸ்னேக் கூப்பிடுறாங்க உடனே ரூயி நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா கிரீன் ஸ்னேக் வேகமா கைய தட்டி விட்டுருவா ரூயி கீழே விழுந்துருவா உடனே சிஸ்டர் திட்டுறாங்க அப்ப என்னோடதுதான் நீங்க அவளை திட்டாதீங்கன்னு ரூயி சொல்ல ஓவரா நடிக்காத உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கிரீன் ஸ்னேக் திட்டா கணேஷ் சிஸ்டர் அவ உன்கிட்ட சாரி தானே கேட்டா இப்படியா நடந்துப்ப ஒழுங்கா ரூயி கிட்ட சாரி கேளுன்னு சொல்றாங்க கிரீன் ஸ்னேக் கேட்க மாட்டா சுஜனா சொல்லணும் அவதான் உனக்கு ஓவரா இடம் கொடுத்து வச்சிருப்பா வா போலான்னு கூட்டிட்டு போயிருவாங்க ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு தான் போவாங்க வீட்டுல சிஸ்டர் ரூயிக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க சுஜன் பார்த்துட்டு கண்டுக்காம போவா சிஸ்டர் கூப்பிட்டு சிஸ்டர் என்ன பண்ணிருக்கா பாருன்னு சொல்றாங்க ரீன்ஸ்னிக் வேகமா ஓடி வந்து சிஸ்டர் அவங்க சொல்றதை கேட்காதீங்க நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றா உடனே ரூயி நான் தான் தெரியாம விழுந்துட்டேன் எதுவும் பண்ணலன்னு நடிக்கிறா மறுபடியும் சண்டை வரும் இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லா இல்ல ரூயி நீ உன்னோட வீட்டுக்கே போயிருன்னு சுஜன் சொல்றா அவ என்ன தப்பு பண்ணா அவ எதுவுமே பண்ணல உங்க ஃபேமிலி நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரூயே நம்ம தான் பா பாத்துக்கணும் சுஜன் உன் வேலைக்காரிய மரியாதைய பேச சொல்லுன்னு சிஸ்டர் சொல்றாங்க கரெக்டா சியன் வந்து சுஜன் அவளை தங்கச்சியா பார்க்கறா அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி அவ ஒன்னு வேலைக்காரி இல்லன்னு சொல்றான் நீயும் ரூயும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க அவளை நம்ம தான் பாத்துக்கணும் ரூயி நீ இந்த வீட்லயே இரு உன்னை யாராலையும் இங்க இருந்து துரத்த முடியாதுன்னு சொல்லிருவாங்க நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சிஸ்டர் பேய் மாதிரி எழுந்து போவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சுஜன் வரா ஒரு பொண்ணை பணத்துக்காக விற்க பாக்குறாங்க அந்த இடம் பார்க்க தப்பான இடம் மாதிரி தெரியுது ஒவ்வொருத்தர் எமோஷனையும் ஹார்ட் டிமாண்ட் அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து சுஜன் பாத்துருவா மறுநாள் காலையில சுஜன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா ரூயி ரூம் வந்ததும் சீன் ரூம்ல இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறா ரூயி அவளை போக விடாம தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் பாம் ரொம்ப சூப் செம்மையா இருக்கும்னு சொல்ல சுதன் அதிர்ச்சியில திரும்பி பாக்குறா வேணுனே ரூயி பவுல கீழே போட்டு உடைக்கிறா சத்தம் கேட்டு சிஸ்டர் சியன் வந்துடுறாங்க அவளுக்கு இந்த மாதிரி சூப் எல்லாம் பிடிக்காது இனி இதெல்லாம் எடுத்துட்டு வராதுன்னு சியன் வான் பண்றான் சிஸ்டர் அவளை புடிச்சு திட்டுறாங்க அவளை திட்டின கையோட நம்ம ஃபேமிலி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நீ நைட் கோயிலுக்கு வந்துருன்னு கூப்பிடுறாங்க சுஜன் ஓகே வரேன்னு சொல்லிடுவா கிரீன் ஸ்னேக் வந்துட்டு இருப்பா ரூயா அவளை மறிச்சு நீங்க டிமாண்ட் சிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு கோவில்ல உன் சிஸ்டர் சாகப் போறா நீ போய் அவளை காப்பாத்த மாட்டியான்னு கேக்குறா அதை கேட்டதும் கிரீன் ஸ்னேக் பதறி போய் கோயிலுக்கு ஓடி வருவா சுஜன் சாமி கும்பிட்டதும் ஹார்ட் டிமன் அவளை அட்டாக் பண்ணும் சுஜன் தப்பிச்சிருவா ஹார்ட் டிமன் ஒழுங்கா சிஸ்டர் இன்லா உடம்ப விட்டு வான்னு சொல்ல நான் வெளியில வர மாட்டேன் எனக்கு கோஆப்ரேட் பண்ணு

சீன் உடனே வந்து இவளை செக் பண்ணனு சொல்றாரு சீன் செக் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டர் ஸ்டேபிளா இல்ல உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மருந்து ரெடி பண்ணணும்னு சொல்றான் பிரதர உடனே சிஸ்டரை கூட்டிட்டு போயிருவாரு என் சிஸ்டர் தப்பு பண்ணிருந்தா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் ஏழு வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சீன் சொல்லிட்டு போயிருவான் சுஜன் பாம்பு உருவத்துல பறந்து வர மாதிரி சிஸ்டருக்கு கனவு வரும் அவங்க பதறி போய் எழுந்துடுறாங்க சீனை பார்த்ததும் நீ நல்லாதானே இருக்குன்னு கேக்குறாங்க சிஸ்டர் நீ பிரெக்னா இருக்க இந்த டைம்ல இப்படி எமோஷன் ஆகக்கூடாது அது குழந்தைக்கு நல்லது இல்ல உங்களை சுஜன் கிரீன்ஸ் நேக் நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்ல நீயே என்ன பாத்துக்கோ அவங்க ரெண்டு பேரும் டிமாண்ட் என்னோட குழந்தைய ஏதாவது பண்ணிருவாங்க சொல்லிட்டு வரா இவ டிமன் என் குழந்தைய பண்ணிருவா இவளை போக சொல்லுங்கன்னு கத்துறாங்க வேற சுஜனை அனுப்பிடுவாங்க சுஜனை பார்த்து சிரிக்கும் சுஜன் வெளியில வரும்போது கரெக்டா ரூயி வந்து இனிமேல் சிஸ்டரை நான் தான் பாத்துக்க போறேன் சிஎன் என் பிரதரின்லா ரெண்டு பேருமே இனி ஒன்னு நம்ப மாட்டாங்கன்னு சொல்றா சுஜன் எதையும் காதல வாங்காம போயிருவா அவங்க ரெண்டு பேரும் டிமன் நீ அவங்கள்ட்ட இருந்து விலை சிஸ்டர்ஸ் சொல்ல அது வெறும் கனவு

உயிருக்கு ஏதோ ஆபத்து வருமா குழந்த நல்லபடியா பொறக்குமா பிறக்காதா ஹார்ட் என்னெல்லாம் பண்ணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க